ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட்கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. 2009 பிறகு தமிழர்கள் எந்த தியாகத்தையும் தங்களை நீதிக்காக செய்வார்கள் என்றது இந்த அம்மையாரனுடைய உணவு தவிப்பு போராட்டத்தின் மூலம் பிரித்தானியா மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலக சமூகமே இன்றைக்கு உணர்ந்திருக்கு. இண்டையோட நான் நினைக்கிறேன், இந்த தீர்மானத்தை தாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போறீர்கள் என்று ராஜபக்சவே சொல்லிக்கின்றீர்கள். ஏனென்றா அந்த தீர்மானம் இலங்கைக்கு ஆதரவாகத்தான் அந்த தீர்மானம் வருகிறது. ஏனென்றா 18 மாத காலவாசம் கொடுக்கப்படுகிறது. அந்த மனித உரிமை ஆணையாளர் அம்மையார் சொல்றார், இலங்கையினுடைய நீதி பொறிமுறைக்கு நீதி சாத்தியம் இல்லை. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக்கின்ற இந்த அம்மையாற்ற கோரிக்கைகளை நிராகரித்து, எங்கட தமிழ் கட்சிகளுடைய கோரிக்கைகளை நிராகரித்து மீண்டும் ஒரு இன அழிப்பு தொடரப்பான்னு சொல்லித்தான் இந்த ராஜபக்சேக்கு ஒப்புதல் கொடுக்கிறதாத்தான் இந்த தீர்மான நகரை நான் பார்க்குறேன். சகோதரியினுடைய இந்த அறவழி போராட்டத்தான் மிகப்பெரிய அளவில் பிரித்தானியாவுடைய இந்த புதிய வரவில் சில சில நம்பிக்கைகளையாவது பிரதிபலிச்சுக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கு. இந்தியாவுடைய ஆதரவையும் முழுமையாக எடுக்கணுமன்றதுக்காக இது சேர்க்கப்பட்டது. அல்ல, உண்மையில இந்த அரசியல் எல்லைக்குள்ள நின்று இந்த தீர்வை தமிழர்களுக்கு வழங்கணுமன்றதுல இந்தியா ஒரு செல்வாக்கு செலுத்தியதான்றத பைமுண்டா திருத்தி சட்டத்துக்கு நின்று சிந்திக்கப்பட்டால் அது தமிழர்களுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் அது கேள்விக்குறியாத்தான் இருக்கும். சரி, பைமுண்டா திருத்தி சட்டத்தினுடைய போலீஸ் காணி அதிகாரத்தை தவறப்படுத்த முற்பட்டால் இலங்கை இந்த இடத்துல நீதியாக இருக்குமான்றது கூட கேள்விக்குறி. அதே நேரத்தில் இந்த பைமுண்டா திருத்தி சட்டம் இருக்கு கதா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அங்க இலங்கையில முழுமையாக காண முடியுது. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மனித உரிமை செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய திரு சன் மாஸ்டர் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். மாஸ்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நான் ரொம்ப நலமா இருக்கேன். சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகை அப்படிங்கிற ஒரு பெண்மணி இங்கிலாந்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கும் மேலாக எடுத்துகிட்டு வராங்க. அந்த செய்தியை கவனிக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் ஒரு நல்லதொரு முடிவை எட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், இலங்கை மீதான தீர்மானத்தில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு போக்கை அவங்க ஃபீல் பண்ணுறதாகவும் தெரியுது. ஏற்கனவே இந்த உண்ணாநிலை போராட்டம் அப்படிங்கிறது ஈழப் போராட்டத்து வரலாற்றில் நாம் பல இடங்களில் பார்த்துருக்கோம். மிக குறிப்பாக திலீபன் போன்றோடைய படங்களையும் வைத்து தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த அம்பிகை, எதற்காக இந்த போராட்டம்? அம்பிகை அம்மையார் உங்களை தெரியும், நான் நினைக்கிறேன் அம்பிகை செல்வகுமார் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி தொடக்கம் பிரித்தானியாவையும் குறிப்பாக ஐநா உள்ளிட்ட அனைத்துலக சமூகத்தை நோக்கி தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய தீர்மானத்தை நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வரணுமென்றதை முன்னிறுத்தித்தான் அவங்கள் 27ஆம் தேதி தொடக்கம் இன்றோடு நான் நினைக்கிறேன் 17 நாட்களாக சாகும் வேற உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். முதல்ல நான் அவருக்கு உலகம் அங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்பிலையும் இந்த மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் சார்பிலையும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அம்மாவை நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், அவங்க ஈழத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க அகதியாக இலங்கையினுடைய இன அழிப்பினுடைய கொடூரமாக 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் உலகம் அங்கும் சிதறிப்போனார்கள். அந்த குடும்பமும் அதிலே ஒன்றுதான். அப்போ அவங்க இந்தியாவுக்கு இங்கே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 வருடங்கள் இந்த தமிழகத்தில் தான் வசிச்சிருக்கிறாங்க. இங்கே வசித்த போது நான் நினைக்கிறேன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் அவங்க பட்டப்படிப்பை கூட தொடர்ந்துருக்கிறார்கள். குறிப்பாக காந்தியினுடைய அகிம்சையையும் உள்வாங்கி வளர்ந்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். குறிப்பாக இந்திய கலாச்சாரம் அல்ல தமிழகத்தினுடைய கலாச்சாரங்கள் இந்த அடையாளங்களில் ஒரு ஆழமான ஒரு நேசம் கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் தன்னுடைய நேர்காணலில் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ அந்த அம்மையாரை பொறுத்தவரையில் காந்தியினுடைய அகிம்சையை உள்வாங்கி வளர்ந்த அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஈழத்தமிழருடைய நீதிக்கான போராட்டத்தில் எங்களுக்கு எந்த ஒரு நீதியுமே இல்லை,
இன்றைக்கு இன அழிப்பு நடந்து இந்த 12 ஆண்டுகளாக சர்வதேச சமூகத்தினுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படே இல்லை. தொடர்ந்து இன அழிப்புன்றது ஈழத்தில் தீவிரப்படுத்தப்படுது. அப்போ நிச்சயமாக இந்த 12 ஆண்டும் ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலை வெறுப்புணர்ச்சியில் உலகத்தினுடைய மனச்சாட்சியை ஒரு ஆழமாக அதனுடைய நீதியை தட்டோணுமன்றத ஒரு ஓர்மமாக எடுத்துண்டுதான். உங்களுக்கு தெரியும், தன்னை இழத்தல்ன்றது ஒரு தெய்வீகத்துக்கு சமனானது. அப்போ ஒரு இறைவனுக்கு நிகராகத்தான் இன்றைக்கு அம்பிகத்தாய இந்த உலக தமிழர்கள் நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் இப்போ நாங்கள் எல்லாமே ஜனநாயக களத்தில் இந்த மனித உரிமை தளத்தில் போராடினா கூட எங்களை இழக்கிறதுக்கு ஆரம் தயாராக இல்லை. நாங்கள் பொருளாதார ரீதியான இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், எங்களோட பதவிகளை இழந்திருக்கலாம், அவயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் 2009 பிறகு எந்த எல்லைக்கும் தமிழர்கள் நீதிக்காக செல்வார்கள் என்றதுக்கான ஒரு ஒரு அடையாளத்தை மீண்டும் ஒருக்கா இந்த அம்மையார் உறுதி செய்திருக்கிறார். 2009 முதல் உலகத்துக்கு நாங்கள் எந்த தியாகத்தையும் நிகழ்த்த தயாரானவர்கள் என்றதை உலகம் கற்றுக்கொண்டது. பார்த்துட்டோம் என்னென்ன எத்தனையோ போராட்டங்களை, ஆயுத போராட்டத்திலும் சரி அறவழ போராட்டத்திலும் சரி மிகப்பெரிய விலையை கொடுத்தது எங்களோட விடுதலை போராட்டம். ஆனால் 2009 பிறகு தமிழர்கள் எந்த தியாகத்தையும் தங்களுடைய நீதிக்காக செய்வார்கள் என்றதை இந்த அம்மையாருடைய உணவு தவிப்பு போராட்டத்தின் மூலம் பிரித்தானியா மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலக சமூகமே இன்றைக்கு உணர்ந்திருக்கு. இன்றையோட நான் நினைக்கிறேன் 17 நாட்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 400 மணித்தியாலத்துக்கு மேல உணவில்லாம அவ மெல்ல மெல்ல தன்னை உருகி கொண்டிருக்கிறான். அவளோட உடல்நிலை மிகவும் மோசமடைஞ்சிருக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டினோம். உங்களோட கேள்வியில பார்த்தால் அந்த அம்மையாரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த ஐநாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் மட்டுமில்ல, அவளோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த இந்த 13 கோடி மக்களுக்கும் இருக்கு. ஏனென்றால் அவனுடைய கோரிக்கை என்ன, இந்த புதிய தீர்மானத்தில சில விடயங்கள் சில சதவீதத்தில பிரதிபலிச்சாலும் அது ஒரு முழுமையான கோரிக்கையாக வலிமைப்படுத்தி எதிர்காலத்தில் இந்த நீதிக்கான பயணத்தை பலப்படுத்த வேண்டிய கடப்பாடும் பொறுப்பு உயிரோடு இருக்கிற தமிழர்கள்ட்ட தான் இருக்கு. இல்ல, அந்த தீர்மானத்துல இந்த 13வது திருத்த சட்டம் குறித்தும் பேசுறாங்க, அதுல என்ன இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் நினைக்கிறேன் இந்த புதிய தீர்மானத்துக்கு வாரீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஐநாவுடைய தீர்மானங்கள் என்றது கடந்த காலங்களில் 2009 பிறகு பல்வேறு தீர்மானங்கள் வந்திருக்குது. அதில் பொதுவாக 2015 இலங்கையினுடைய ஒப்புதலோடு இலங்கையை காப்பாற்றுறதுக்கண்டு இந்த மேற்குலகமும் எங்களோட ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து ரணில் சிறிசேனா கூட்டாட்சி காலத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவங்க 2015. அது இலங்கையினுடைய நீதி பொறிமுறைக்குள்ள நீதியை பெற்றுக்கொண்டோணும் என்று வலியுறுத்தப்பட்டு அதில் சர்வதேச நீதிபதிகளுடைய பங்கேற்பும் இருக்கணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த இந்த ரணில் சிறிசேன ஆட்சியில் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தியில்லை. காலத்தை இழுத்தடிக்கிறதுலேயே இவங்கள் 4 வருடத்தை கடத்திட்டாங்க. அது முழுக்க முழுக்க இலங்கையை காப்பாற்ற முன்னோக்கோடு தமிழர்களுடைய ஒப்புதலையும் உள்வாங்கி கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்த தீர்மானம். யார் இன அழிப்பை தமிழர்கள் மீது மேற்கொண்டார்களோ அவர்களே 2019 ஆட்சி அமைச்ச பிறகு ராஜபக்ச குடும்பம் அந்த 2015 தீர்மானம் ஒப்புக்கொண்ட தீர்மானத்தில் இருந்து ராஜபக்ச வெளியேறு ஐநாவில் வெளியேறின பிறகு 2021 இப்ப மார்ச் மாசத்தில் புதியொரு தீர்மானத்தை இங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் நான் நினைக்கிறேன் இந்த 19வது தேதி இந்த 19 இல்ல 22வது தேதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தீர்மானத்தை யார் முன்வைக்கணும் என்றால் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையம்ன்றது தீர்மானத்தை வரையறை செய்கிறீங்க. அந்த ஆணையம் என்றது அல்ல ஆணையாளர் என்றது தன்னுடைய பரிந்துரைகளைத்தான் அவர்கள் முன்வைப்பார்கள். அப்ப இந்த தீர்மானங்களை கொண்டு வரதெல்லாம் இந்த உறுப்பு நாடுகள் தான். உறுப்பு நாடுகளையும் ஒவ்வொரு நாட்டு பிரச்சனைகளை கண்டு ஒரு இணைத்தலைமை நாடுகள் நியமிக்கப்படும். இப்ப சிரியாவுக்கு ஒரு இணைத்தலைமை நாடுகள் இருக்கும், வடகொரியாவுக்கு ஒரு இணையத்தலைமை நாடுகள் இருக்கும், அது மாதிரி மியான்மாருக்கு ஒரு இணைத்தலைமை நாடுகள் இருக்கும், அதனிடத்தில் இலங்கை கண்டு சொல்லி இணைத்தலைமை நாடுகளாக இருக்க பிரித்தானியா தலைமையில் 6 இடைத்தலைமை நாடுகள் தான் இந்த தீர்மான வரைவை முன்வைக்கணும். அப்போ உலகம் தமிழ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எங்களோட பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம், ஈழத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம், ஈழத்தில் தமிழ் தேசிய தளத்திலே எங்கிற கட்சிகளாக இருக்கலாம், சிவில் சமூகம் எல்லாமே இந்த புதிய தீர்மான வரைவில் இந்த அதாவது ஐநா மனித உரிமை சபையில் இருந்து எங்களோட நிலப்பாட்டை எங்களோட நீதிக்கான இந்த நிலப்பாட்டை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போகணும், இதை தொடர்ந்து இந்த 12 ஆண்டுகளை நீங்கள் இதுக்குள்ள முடக்கிட்டீர்கள் மனித உரிமை பேரவைகளை, இது வெளியில கொண்டு போகணும் பாதுகாப்பு சபைக்குன்றதை தான் ஒரு கோரிக்கையாக முன்வச்சினாங்க.
அதே கோரிக்கையைத்தான் இந்த உண்ணா தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த அம்மையார்ட்ட நாலு கோரிக்கையில் உண்டு இந்த அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை பாரப்படுத்தணும். ஆனால் தமிழர் தரப்பினுடைய கோரிக்கைகளை முழுமையாக புறந்தள்ளி ஐநா தீர்மானத்திலிருந்து வெளியேறிய ராஜபக்ச குடும்பத்துக்கு மீண்டும் 18 மாத கால அவகாசத்தை இந்த புதிய தீர்மான வரவில் கொடுக்கப்பட இருக்கிறது. அது அதனுடைய தீர்மானம் வெளிப்படுத்தப்பட்டதா, இறுதியானது அதுதானா? ஆமா, இப்ப நேற்று இது ஏற்கனவே ஜீரோ டாப் டென் சொல்லக்கூடிய முதல் வரைவு வந்தது, பேந்து ஒரு திருத்த வரைவு என்று சொல்லி சில அம்சங்கள் இணைக்கப்பட்டு வந்திருக்குது. அதேமாக இப்ப நேற்று வெளியான இந்த வரைவு தான் இறுதி வரைவாக 19-22 சமர்ப்பித்து அது வாக்கெடுப்புக்கு வரைய இருக்குது. நிச்சயமாக அந்த வாக்கெடுப்பில் அந்த தீர்மானம் வெற்றி கொள்ளப்பட்டாலும் அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரமும் இந்த மனித உரிமை ஆணையத்துக்கு இல்லை. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தை தாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போறீர்கள் என்று ராஜபக்சவே சொல்லிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றா அந்த தீர்மானம் இலங்கைக்கு ஆதரவாகத்தான் அந்த தீர்மானம் பெறுகிறது. ஏனென்றா 18 மாத காலவாசம் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இப்ப இப்படி பாருங்க, இப்ப 2019 தீர்மானத்திலிருந்து வெளியேறணும் மட்டும் இல்லை, ராஜபக்ச வெளியேறினதோட தமிழர்தாயத்தில் இராணுவமயமாக்கலை தீவிரப்படுத்திக்கொண்டு தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, தமிழர்களுடைய இந்து கோயில்கள் அழிக்கப்படுகிறது, சிறுபான்மை சமூகங்கள் மீதான தாக்குதல் தொடருது, முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறைகள் தொடருது. அப்ப வடக்கு கிழக்கில் ஒரு சத்தம் இல்லாத யுத்தத்தை அவர் தீவிரப்படுத்துகிறார். இதை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டுது. ஐநாவினுடைய ஓய்வு பெற்ற மனித உரிமை ஆணையாளர்களும் அந்த நிபுணர்களும் சுட்டிக்காட்டுறார்கள். ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் 2 வாரத்துக்கு முன்னுக்கு இந்த ஜெனிவா கூட்டத்தொடரை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அவர் சொல்றார், அந்த மனித உரிமை ஆணையாளர் அம்மையார் சொல்றார், இலங்கையினுடைய நீதி பொறிமுறைக்கு நீதி சாத்தியம் இல்லை. ஆகவே இந்த அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி இந்த பிரச்சனையை கொண்டு போகணும்ன்றத ஒரு உறுப்பு நாடுகளுக்கு அவ அழுத்தமா சொல்லி பரிந்துரையா சொல்றா. எனக்கு அதுல கொஞ்சம் வேதனை இருக்குது. இங்க பரிந்துரைகளைத்தான் அவ சொல்றாவளிய ஒரு அழுத்தமாக சொல்லி இல்லை, எல்லாமே மயிலுற கால தடவை கொடுக்குற வகையில தான் நடக்குது. அப்ப இந்த அடிப்படையில் ஆணையாளற்ற கோரிக்கைகளை நிராகரிச்சு பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளை நிராகரிச்சு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக்கின்றிருக்கிற இந்த அம்மையாற்ற கோரிக்கைகளை நிராகரிச்சு எங்கட தமிழ் கட்சிகளுடைய கோரிக்கைகளை நிராகரிச்சு தாய் தமிழகத்தினுடைய கோரிக்கைகளை நிராகரிச்சு மீண்டும் ஒரு இன அழிப்பு தொடரப்பான்னு சொல்லித்தான் இந்த ராஜபக்சேக்கு ஒப்புதல் கொடுக்கிறதாத்தான் இந்த தீர்மான நகரை நான் பார்க்கிறேன். ஆனாலும் இந்த தீர்மானத்தில் ஆங்காங்கே சில வெளிச்சங்கள் ஒளிக்கீட்டுகள் தெரிகிறது. எப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், நான் இந்த தீர்மானத்தில் 5வது வரவில் ஒரு முழுமைப்படுத்தப்படாத சில சதவீதங்கள் சில அழுத்தங்கள் இருக்குது. அது முழுமையாக இல்லாட்டி அதாவது இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பது போலதான் இருக்கு. சிறு அழுத்தங்கள், அதாவது வந்து இதுவரையில் வந்த தீர்மானங்களோட ஒப்பிடையக்க இந்த தீர்மானத்தில் அந்த வரவினுடைய 5வது செயற்திட்டத்தில் அதாவது இந்த 2021 ஒரு கமிஷன் அமைச்சார் ராஜபக்ச உலகத்தை பேக்காட்டுறதுக்காக இந்த ஜெனிவா கூட்டத்தொடரில் இருந்து கொஞ்சம் தான் தப்பித்துக் கொள்ளணும், மேற்குலகத்தினுடைய அழுத்தங்கள்ல இருந்து ஒரு புதிய தீர்மானம் இலங்கைக்கு ஆதரவாக வரணும்ன்றத ஒரு மனதில் நிறுத்திக்கொண்டு அவர் ஒரு நீதியை தாங்களே கண்டறிகிற மாதிரி இலங்கையினுடைய நீதி பொறுமுறையில உலக நம்பிக்கை வைக்கணும் உலகத்தை ஏமாத்தணும்னு ஒரு கமிஷன் அமைச்சார் 22 ஜனவரி மாதம். அந்த கமிஷன் ஒரு நீதியை கண்டறிகிறதுக்கான ஒரு டெமோக்ரசி மெக்கானிசம் அதில் இல்லை என்றத இந்த புதிய வரவில் ஒரு மேலோட்டமாக ஒரு சுட்டிக்காட்டப்படுது. அது அது அந்த அந்த சுட்டிக்காட்டல்ன்றது அந்த உள்ளூர் விசாரணை மூலம் நீதி சாத்தியம் இல்லை என்றத ஒரு அனைத்துலக விசாரணைக்கான ஒரு பரிந்துரையாக இதில் இல்லாட்டிக்கும் இந்த சுட்டிக்காட்டல இருந்து தமிழர் தரப்பு நாங்கள் எதிர்காலத்தில் போகலாம் அடுத்த கட்டத்துக்கு. அப்ப இந்த சுட்டிக்காட்டல நாங்கள் உண்மையில வரவேற்க தான் வேணும். ஆனா ஒட்டுமொத்தமாக தீர்மானம் என்றது தமிழர்களுக்கு ஒரு ஏமாற்றம், இது ராஜபக்சவுக்கான இன அழிப்புக்கான ஒரு அங்கீகாரமா பார்த்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறு ஒளிக்கீட்டாகத்தான் இந்த இந்த வரவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விடயத்தை நாம் பார்க்கிறோம். 2வது சிறிய விடயம் என்று நாங்கள் பார்த்தா இந்த 6வது சரத்தில் சொல்லப்படுது என்னென்றால், அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அக்கா முன்வைச்ச கோரிக்கையில உண்டு ரிமிளையும் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து சாட்சியங்களை திரட்டுறதுக்கும் தரவுகளை சேகரிக்கிறதுக்கும் இப்போ சிரியாவில் கொண்டுற மாதிரி ஒரு ரிமிளையும் மெக்கானிசத்தை கொண்டுறணும் என்று சொல்கிறான். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட இருந்து சாட்சியங்களையும் தரவுகளையும் சேகரிக்கிறது. நாடுகளுக்கு நாடு வேறுபடும். அது சிரியாவை கண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு பொறிமுறை. அந்த பொறிமுறை இன்னும் ஒரு நாட்டில் வேறுபடும். இப்போ ஒரு இடத்துல தரவு சேகரிக்கிறதுக்கு இலகுவான வாய்ப்பு இருக்கும், இன்னும் ஒரு நாட்டில் தரவு சேகரிக்கிறதுல பல நெருக்கடிகள் இருக்கலாம். அப்போ தரவுகளை சேகரிக்கிறதுல ஒரு நாட்டின் பொறிமுறை இன்னொரு நாட்டுக்கு பரிந்துரையாக வராது. ஆகவே சிரியாவுக்கு கொண்டு வரப்பட்ட அதே பரிந்துரை அதே வடிவத்தில் தான் வரணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறாட்டிக்கும், அந்த பரிந்துரையினுடைய உள்ளடக்கங்கள் இந்த ஆறாவது செயற்பாட்டு வரைவில் இருக்குது. இந்த புதிய தீர்மானத்தில் அதாவது வந்து ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையம் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து சாட்சியங்களை திரட்டணும், தரவுகளை சேகரிக்கணும், அவர்களை பாதுகாக்கணும் என்றது ஒரு வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த ஆறாவது செயற்பாட்டு தளத்தில். அப்போ அந்த அந்த அம்மையாருடைய கோரிக்கையில் முழுமையாக இல்லாட்டிக்கும் ஒரு 30-40% அந்த பிரித்தானியாவுடைய புதிய தீர்மான வரைவில் எதிரொலிச்சுது. இது அம்மையாருடைய கோரிக்கை மட்டுமில்லை, பாதிக்கப்பட்டவங்கட மக்களினுடைய கோரிக்கைகளும். அண்மையில் 100,000 மேற்பட்ட தமிழர்கள் ஒரே புள்ளியில இணங்கி இந்த உலகத்தை நோக்கி ஒரு கோரிக்கை, உங்களுக்கு தெரியும் 2 வாரத்துக்கு முன்னுக்கு இந்த பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரி என்று வடக்கு கிழக்கு இணைந்து மிகப்பெரிய ஒரு அறவழி போராட்டத்தை நடத்தினார்கள். அப்ப அந்த போராட்டங்களுடைய எதிரொலிப்பாக இருந்தாலும் இந்த சகோதரியினுடைய இந்த அறவழி போராட்டம் தான் மிகப்பெரிய அளவில் பிரித்தானியாவுடைய இந்த புதிய வரவில் சில சில நம்பிக்கைகளையாவது பிரதிபலிச்சுக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்திருக்குது. 13வது சட்டத்திருத்தம் குறித்தும் இதில் வந்து இருக்கிறத ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்களை பார்க்க முடிகிறது. இந்தியா மற்றும் மற்ற உலக நாடுகளுக்கு அவர்களுடைய பங்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இதில்? இந்த புதிய வரப்பில் பயன்முண்டா திருத்தி சட்டம் அரசியல் தீர்வில் பயன்முண்டா திருத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் என்ற பரிந்துரைய உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் 2014 நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் பயன்முண்டா திருத்தி சட்டம். அது அதாவது வடக்கு கிழக்கில் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கான காணி போலீஸ் அதிகாரங்களை அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இலங்கை இந்திய ஒப்பந்த இந்த சட்டத்தை இலங்கை அரசு ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள அதை நடைமுறைப்படுத்த இல்லை. இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தாலும் இதுவரையில் தமிழற்ற பகுதிகளுக்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்படையில், காணி அதிகாரம் வழங்கப்படையில். ஆனால் ஈழத்தமிழர்கள் சார்பில் எங்களோட சார்பில் அதில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பம் விட்டுருக்குது. ஆனால் இந்த 13வது சட்டத்தை ஒருபோதுமே இலங்கை தான் நடைமுறைப்படுத்தப்பட போகிற இல்லைன்றதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது. அதை சொல்லிக்கொண்டு வாரது மட்டுமில்லை, ராஜபக்சே ஆட்சியை பொறுப்பேற்ற பிறகு அவருடைய அமைச்சர்களையும் வெளிப்படையாக சொல்கிறார்கள் நாங்கள் 13வது சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம், இந்த 13வது சட்டத்தை நாங்கள் தூக்கி எறிவோம் என்ற தொனியில தான் அவர்கள் கர்மமாக பேசிக்கொண்டு வராங்க. ஆனால் 2015 அந்த ஜெனிவா தீர்மானத்தில் கூட ரணில் சிறிசேனா காலத்தில் வந்த புதிய தீர்மானத்தில் கூட இந்த 13வது சட்டம் சொல்லப்பட்டது. ஆனால் 2021 இந்த பிரித்தானிய தலைமையில் வர தீர்மானத்தினுடைய முதல் வரவில் 0 டிராப்டில் இது இருக்கே இல்லை. ஆனால் இப்போ அது இந்த ஃபைனல் டிராப்டில் நான் நினைக்கிறேன் இதில் சேர்க்கப்பட்டிருக்குது. இது நான் நினைக்கிறேன் இந்த பிரித்தானிய தலைமையில் கொண்டு வரப்படுற இந்த இலங்கை குறித்த இந்த புதிய தீர்மானத்தில் இந்தியாவினுடைய ஆதரவையும் முழுமையாக எடுக்கணுமன்றதுக்காக இது சேர்க்கப்பட்டதா அல்ல உண்மையில் இந்த அரசியல் எல்லைக்குள்ள நின்று இந்த தீர்வை தமிழர்களுக்கு வழங்கணுமன்றதில் இந்தியா ஒரு செல்வாக்கு செலுத்தியதான்றதை அந்தளவுக்கு ராஜதந்திர ரீதியாக நுணுக்கமாக என்னால் கருத்து சொல்லிடாது. ஆனால் ஒரு செய்தியை மட்டும் நான் இந்திய தேசத்தை நோக்கியும் தமிழக மக்களை நோக்கியும் இந்த உலக சமூகத்தை நோக்கியும் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய மக்களுடைய பார்வையிலையும் இந்தியாவுடைய பாதுகாப்பிலையும் நின்று பயன்முண்டா திருத்தி சட்டம் என்றது பயன்முண்டா திருத்தி சட்டத்துக்கு நின்று சிந்திக்கப்பட்டால் அது தமிழர்களுக்கு மட்டுமில்லை இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் பயன்முண்டா திருத்தி சட்டம் இன அழிப்பை தடுத்து நிறுத்த இல்லை. 1987 பயன்முண்டா திருத்தி சட்டம் கொண்டு வந்தால் கூட அந்த 87களில் இருந்து இன்றைய முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடக்க கூட பயன்முண்டா திருத்தி சட்டம் இருந்தது. இப்போ கூட நான் நினைக்கிறேன் கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூட ஆயிரக்கணக்கான நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்குது, தமிழர்கள் தொடர்ந்து அங்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறார்கள். கடந்த இந்த லாக்டவுன் காலத்தில் கூட கொரோனா காலத்தில் கூட 35 மேற்பட்ட எங்கட சகோதர தமிழர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கார்கள். கடந்த வாரம் கூட இந்த அறவழி போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அங்கே மனித உரிமை அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக அச்சுறுத்தப்படுறார்கள் இலங்கையுடைய உளவுத்துறையால் இராணுவத்தால் எல்லாம். அப்போ 13வது திருத்தி சட்டம்
தமிழர்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை கொடுக்கல. சரி, பதிமூன்றாம் திருத்தி சட்டத்தினுடைய போலீஸ் காணி அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த முற்பட்டாலும் இலங்கை இந்த இடத்துல நீதியாக இருக்குமான்றது கூட கேள்விக்குறி. அதே நேரத்தில் இந்த பதிமூன்றாம் திருத்தி சட்டம் இருக்கேக்கதான் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அங்கே இலங்கையில முழுமையாக காலம் உண்டி இருக்குது. அப்ப பதிமூன்றாம் திருத்தி சட்டம் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பாதுகாப்பையும் முழுமைப்படுத்தப்படையில் தான் என்னுடைய அறிவு பார்வை சொல்லுது. அப்ப பதிமூன்றாம் திருத்தி சட்டம் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான வாழ்வை கொடுக்காது, இந்தியாவுக்கும் ஒரு பாதுகாப்பான வாழ்வை கொடுக்க போறோம். இந்த இடத்துல பதிமூன்றாம் திருத்தி சட்டத்தை கடந்து ஈழத்தமிழர்கள் ஒரு தனி தேசமாக அவர்களுடைய கோரிக்கைகளை இப்ப ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் தங்களுக்கு என்ன தேவை என்றதை இந்தியா உள்ளிட்ட இந்த வல்லரசு நாடுகள் கேட்கட்டும். இந்த இன அழிப்பு மீளவும் நிகழாத வகையில ஒரு ஒரு அரசியல் தீர்வுங்களுக்கு தேவை. அந்த அரசியல் தீர்வுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பொதுசர வாக்கெடுப்ப இப்ப சட்டமன்ற தீர்மானமா இருக்கலாம். இப்ப அண்மையில நான் நினைக்கிறேன் தமிழகத்தில இந்த பிரதான கட்சிகளுடைய இந்த தேர்தல் அறிக்கையில கூட இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கு தமிழர்கள் மத்தியில அல்ல உலகமெங்கும் சிதறி வாழக்கூடிய ஈழத்தமிழர் மத்தியில ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்துக்கும். அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த மக்கள் தங்களுக்கு என்ன அரசியல் தீர்வுன்னு சொல்லட்டும். அந்த அரசியல் தீர்வு ஒரு சரியான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களினுடைய இறையாண்மை அது முழுமையாக பதிவு செய்தால் நிச்சயம் இந்தியாவுடைய இறையாண்மையும் உறுதி செய்யப்படும். 13 என்ற எல்லைக்குள்ள நின்றால் இன அழிப்பையும் தடுத்து நிறுத்த இயலாது, இந்தியாவுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய இயலாது. இதுதான் என்னுடைய பார்வை. இறுதியான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபடுத்திக் கொண்டது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நீங்க இது குறித்து தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவரை சந்திச்சீங்களா, யார்ட்டையாவது பேசுனீங்களா, அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? தமிழகம் உங்களுக்கு தெரியும், தமிழகம் என்றது நாளைக்கு நிறுதி யுத்தம் நடக்க கிட்டத்தட்ட 16-17 பேர் எங்களுக்காக தீ குளிச்சு தங்களோட உயிர்களை தியாகம் செய்த ஒரு தேசம். இன்றைக்கு உலகம் பூராக 700 கோடி மக்கள் இருந்தாலும் எங்களுக்காக ஒரு உயிரை கொடுத்த தாய் தேசத்திலிருந்து நான் சொல்லக்கூடியது என்னென்றால், இந்த தமிழகத்தினுடைய குறிப்பாக உள் விவகாரங்கள், தமிழகத்தினுடைய உள்கட்சி விவகாரங்களுக்குள்ள ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் சரி, எங்களோட புலம்பெயர்ந்த அரசியல் தலைமைகளும் சரி, நாங்கள் இதில் தலையீடு செய்வது அறிவாகாது. ஏனென்றால் இதில் யாரு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்களோட ஒரு கலந்துரையாடல்களை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியும் ஒரு வாழ்வியலுக்குள்ள தான் ஈழத்தில் இருக்கக்கூடிய எங்களோட மக்கள் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஒரு நீதிக்காக இயங்குகிற சமூகம் தொடர்ந்து ஒரு இன அழிப்பை சந்திச்சென்றிருக்கிற அந்த மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களினுடைய ஆதரவும் அன்பும் தேவை. இந்த மக்கள் தங்கட நிலப்பாட்டில் நின்றும் எங்கட நிலப்பாட்டில் நின்றும் யாரை தெரிவு செய்தாலும் அவர்களோடு எங்கட புலம்பெயர்ந்த தலைமைகளும் ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் நிச்சயமாக ஒரு வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு போவார்கள். ஒரு அரசியல் தீர்வுக்கு நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளோட மட்டுமில்லை, இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் ஆளுங்கட்சியோடையும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நிச்சயம் எங்களோட மக்களினுடைய பிரதிநிதிகள் போவார்கள். அதுதான் சரியான அரசியல் வழிமுறையாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் சமீபத்தில் கமல்ஹாசன் அவரை சந்திச்சதா நான் செய்திகள் படிக்க முடிஞ்சது. கமல்ஹாசன் அவர்களை பார்த்தீங்களா? அதே போல மற்ற தலைவர்களை பார்த்தீங்களா? ஐயா வைகோ போன்றவர்கள், நெடுமாறன் போன்றவர்களா பார்த்தீங்களா? இல்லை, உங்களுக்கு தெரியும், நான் மட்டும் இல்லை. இப்ப புலம்பெயர்ந்த எங்களோட அரசியல் தலைமைகளும் சரி, தமிழகத்தில் என்ன போல வேலை செய்யக்கூடிய காசி அண்ணா உட்பட பல்வேறு செயற்பாட்டாளரும் சரி, ஈழத்தில் இருக்கக்கூடிய எங்களோட அரசியல் தலைமைகளும் சரி, தமிழகத்தில் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சிவில் சமூகத்தோட ஒரு தொடர்பாடலை பின்பற்றுறார்கள். அந்த அடிப்படையில் நான் கடந்த வாரம் இந்த அம்பிகை அம்மையாருடைய போராட்டம் குறித்த தகவல்களை பல்வேறு கட்சி தலைவர்களை நேரில் பார்த்தும் பல்வேறு வடிவங்கள்ட்டையும் அவர்களுடைய கவனத்தை கொண்டு போன. ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் களம்ன்றது ஊடகங்கள் எல்லாம் அதை சுற்றி, அந்த தேர்தலை சுற்றி இருக்கிறதால இந்த சகோதரனுடைய போராட்டம் பெரிய அளவில் தமிழகத்தினுடைய ஊடகங்களையும் மக்கள் மத்தியிலையும் கொண்டு போயிருந்தேன். அது நான் அதுக்கான காரணங்கள் தெரியல. அந்த அடிப்படையில் பல்வேறு கட்சிகளை சந்திச்சதை போலத்தான் நடிகர் கமலஹாசனையும் சந்திச்சு அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகுதுனேன். அது நான் நினைக்கிறேன் அவர் கலைத்துறையிலே அவர் ஒரு பிரபலமாக இருக்கிறதால இந்த செய்தி வெளியில வந்ததோடைய
நாங்கள் எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் கொண்டு போன மாதிரி தான் அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போனேன். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம், இதற்கு நல்லது ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த நேரத்தில் இந்த விஷயம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வந்தமைக்கு மிக்க நன்றி மாஸ்டர். அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.